அனைவருடைய இருதயத்தில் நீர் இந்த வேளையில் பேசும்படியான நான் சொல்லிக்கிறப்படுகிறேன். பரத்திலிருந்து உங்களுடைய வார்த்தைகளை அமைப்போம். சுயபுத்தியில் நாங்கள் பேசாத ஆண்டவரே, இந்த ஞானத்தை கொண்டு நாங்கள் ஆண்டவரே இந்த நற்செய்தி அறிவிக்க எனக்கு சொல்லியாக நான் சொல்லிக்கிறோம். எல்லா வேலை இறைவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சொல்லிக்கிற நம்பிக்கையாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அவருடைய உங்களுக்கு வாழ்த்துதலுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன செய்தியை மட்டும் உங்கள் மத்தியில் தெரிந்து கொள்ளும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். இப்பொழுது கிறிஸ்துவ வாழ்விலே நம்முடைய குடும்பங்களிலே குடும்ப வாழ்க்கையில் எப்படியாக நாம் கடந்து போகிறோம் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு தலைப்பு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். குடும்பங்களிலே இப்பொழுது எப்படி ஆண்டவரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை இந்த 2020 அநேகர் சொல்ற துவக்கத்திலே அநேக வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். 2020 என்றால் இந்த உலகம் அழிந்து விடும் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் சொன்னார்களே, இது எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, மகிழ்ச்சி ஆகிய துவங்கியது என்று சொல்லி ஏளன வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். உலகத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஒருபொழுதும் அழியாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒன்றும் அழியாது, குறையாது என்று சொல்லப்பட உண்மையான கடவுள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த வேளையிலே பார்க்கும் பொழுது இந்தியா மட்டுமல்ல, இந்தியாவை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள் மட்டுமல்ல, உலகமே ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு இப்பொழுது இந்த COVID-19 கொரோனா வைரஸ் தொத்து வியாதி உலகம் முழுவதுமாக இன்றைக்கு பரவி அதிபதிகளையும் அல்ல, மாளிகைகளை வாழ்கிறவர்கள் அல்ல, குடிசைகளை வாழ்கிற மக்கள், தினக்கூலிகள், வாழ்வாதாரத்தை தேடி அழைகிற சாதாரண மனிதர்கள் வரைக்கும் இன்றைக்கு பரவி இருக்கிறது. இது ஒரு பேரழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த அழிவுக்கு, இந்த விதமான நோய்களுக்கு ஆளாக்கி அநேகர் துயரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்பக்கூடியவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஒருபொழுதும் மாறாது, என்றைக்குமே அது மறையாது. உண்மையான வார்த்தை, சத்திய வார்த்தை. ஆகையினாலே இப்பேற்பட்ட சூழ்நிலை மத்தியில் இருக்கிற நாம், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய இறையாண்மை பக்தி பயம் எப்படியாக இருக்குது என்பதை குறித்து தியானிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 1:10 வசனங்கள் 1-4 முடியை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு ஒரு மனிதரை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த மனிதர் எப்படி தன்னுடைய குடும்ப வாழ்விலே தன்னுடைய பிள்ளைகளோடு கூட, இல்லை அவருடைய இறையாண்மையை அவர் எப்படி போற்றி வாழ்ந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே 1வது வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும்பொழுது, இத்தாலிய பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100 அதிபதியாகிய கொர்னேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான் என்று சொல்லப்படுது. அன்புக்குரியவர்களே, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. வேதம், இது பரிசுத்த வேதாகமம். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் உண்மையான வார்த்தைகள். அதனால்தான் உலக திருமறையை இன்றைக்கு நீதிமன்றங்களில் வைத்து குற்றவாளிகளிடத்தில் சாட்சி அங்கே சொல்லும் பொழுதும் கூட இதன் மீது ஆணையிட்டு சொல்கிறார்கள். ஏன்னு சொன்னால் ஒரு உண்மையான புத்தகம். இந்த புத்தகத்திலே ஒருவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது அவருடைய ஜீவியத்தை குறிக்கிறது, அவருடைய நீதி நேர்மைகளை குறிக்கிறது. உலகத்தில் அநேக மக்கள் வாழ்ந்தார்கள் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது, அதற்கு முன்பதாக பின்பதாக. ஆனால் எல்லாரை பற்றியும் இதில் எழுதப்படவில்லை. ஆண்டவர் யாரை நேசிக்கிறார்களோ, யார் உண்மையாக இருக்கிறார்களோ, கடவுளுக்கு யார் பயந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல அவருடைய வாழ்க்கை மட்டும்தான் சாட்சியாக பகிரப்பட்டிருக்கிறது. ஒன்று கொர்நேலியு குறித்து அங்கே சாட்சி பகிர்கிறது. 2வது ஒரு மனிதரை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் யோபு உத்தமனும் சன்மார்களும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான் என்று சாட்சி பகிரப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த இத்தாலி பட்டாளத்தில் வாழ்ந்திருந்த அந்த மனிதர் 1வது நூற்றாண்டிலே ஒரு அதிபதியாக இருக்கிறார். 100 பேருக்கு அவர் ஒரு அதிபதியாக இருக்கிறார். அவரை குறித்து ஒரு சாட்சி சொல்லும் பொழுது, அந்த மனிதர் ஒரு யூதன் அல்ல, மாற்று இனத்தை சேர்ந்தவர், ஒரு புறஜாதி என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஒரு புறஜாதியான ஒரு மனிதர், அவர் தேவனுக்கு பயந்த மனிதனாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த மனிதரை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே
கிறிஸ்தவர்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் நம்முடைய இல்லங்களிலே குடும்ப வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் உண்மையா இருக்கிறோமா என்கிற கேள்விக்குறி நமக்குள் வருகிறது. இவனை குறித்து வேதத்திலே சாட்சி பெறப்படுகிறது. அவர் அந்த வாசித்த இரண்டாவது வசனத்திலே தேவ பக்தியும் முதலாவது அவருடைய குடும்பத்திலே பார்க்கும் பொழுது அவர் பக்தி உள்ள ஒரு மனிதராக வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆலயத்தை பற்றி இன்றைக்கு ஆலயங்கள் திறக்கப்படாத ஒரு சூழ்நிலை, ஏன்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய ஆணைக்கு நாம் கீழ்ப்பணிந்திருக்கிறோம். ஆகினாலே அதை மதிக்கிறோம். கிறிஸ்தவர்களாகி நாம் எப்பொழுதுமே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ராயனுக்குரியது ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொல்லி ஞானமான ஒரு வார்த்தையை சொன்ன கடவுள், அவரை தொழுது கொள்ளுகிற மக்கள் கூட இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய உத்தரவுகளை நாம் மதித்து நடக்கிறதுனாலே இன்றைக்கு தேவாலயங்கள் எல்லாம் போட்டப்பட்டிருக்கிறது, இந்து தளவாடங்கள் எல்லாம் போட்டப்பட்டிருக்கிறது, இஸ்லாமியருடைய தளவாடங்கள் எல்லாம் போட்டப்பட்டிருக்கிறது. இதனாலும் கூட இருதயங்களை நாம் பூட்டி வைப்பது கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர் கட்டப்பட்ட ஆலயத்திலே வாசம் செய்வது இல்லை, நமக்குள்ள இருக்கிற இருதயமாகிய ஆலயத்திலே வாசம் செய்கிற உண்மையான கடவுளாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் இன்றைக்கு நம் இருதயத்தில் எப்படி வைத்திருக்கிறோம், நம்முடைய இல்லங்களில நம்ம அவரை எப்படி வைத்திருக்கிறோம் என்கிற ஒரு சின்ன செய்தியை மட்டும் நாம் பகிர்ந்து கொள்கிறோம். அந்த கொர்நேலியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக ஒரு ஐந்து காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவர் அந்த இரண்டாவது வசனத்தில் முதலாவதாக தன் வீட்டார் அனைவரோடு கூட அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை, தன் குடும்பத்திலே முதலாவதாக ஒரு கிறிஸ்துவ மனிதர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முன்மாதிரியான வாழ்வை நமக்கு அவர் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். முதலாவதாக அங்கே வாசித்த பகுதியில் பார்க்கும்போது இரண்டாவது வசனத்தில் அவர் தேவ பக்தி உள்ளவரும் தன் வீட்டார் அனைவரோடும், வீட்டார் அனைவரோடும் கூட என்ற ஒரு வார்த்தை அங்கு பெறப்பட்டவர்கள். முதலாவதாக வீடு இன்றைக்கு கடவுளை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தொழுது கொள்ளுகிறோமா என்கிற காரியத்தை நாம் பார்க்கும்பொழுது இன்றைக்கு உண்மையான கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவனுடைய அவருடைய பங்குதவிகளை சேர்ந்த நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையை ஒரு மாதிரியாக கொண்டு வாழ்கிற நாம குடும்பத்தோடு நாம் இன்றைக்கு ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறோமா என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் பார்க்கும்பொழுது அங்கே வசனத்தில் சொல்லப்படுகிறது தேவனுக்கு பயந்து. அங்கே அன்புக்குரியவர்களே, தன் வீட்டார் ஒரு அனைவரோடு கூட தேவனுக்கு பயப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம தோற்றுக்கொடுக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கடவுளுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு யாராருக்கோ இதற்கோ பயந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை வியாதிக்காக பயந்து வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து நிற்கிறோம், மற்ற மனிதர்களை குறித்து பயப்படுகிறோம், இல்லை திருடர்களை குறித்து பயப்படுகிறோம், பொருளை குறித்து இல்லை ஆசிரியர்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவரை குறித்து ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்பது இல்லை, அவருக்கான பயத்தை அவரிடத்தில் நாம் பயப்படுவது கிடையாது. ஆகையினாலே இந்த மனிதரை பார்க்கும்பொழுது அவருடைய வாழ்க்கையில் வேதத்திலே அவரை பற்றி சாட்சி சொல்லும்படியான ஒரு வாழ்வு எதற்காக வந்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர் முதலாவதாக தன் வீட்டார் அனைவரோடு கூட அமர்ந்து கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இருக்கிறார். மூன்றாவது காரியம் அங்கே தேவ பக்தி, தேவனுக்கு பயந்தவனமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தவராயிருக்கிறார். நம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் மட்டும் இருந்தால் போதாது, இந்த ஏழைகளுக்கு இருக்கிறாரும் எனக்கு இருக்குகிறார் எனக்கு உதவி செய்கிறான் என்று கடவுள் சொல்கிறார். ஆகையினாலே மற்றவர்கள் இல்லாதவர்கள் இயலாதவர்களுக்கு இந்த வேலைகளை உதவி செய்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நம்முடைய உழைப்பிலிருந்து, நம்முடைய பணத்திலிருந்து, நம்முடைய கஷ்டத்திலிருந்து நம்மால் முடிந்ததை ஆண்டவர் மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு தான தர்மங்களை செய்யும்படியாக நம்ம கற்றுக்கொள்வோம். அந்த ஒரு முன்மாதிரியான வாழ்வை தான் பொன்மேலேயும் அதை செய்து காட்டி போயிருக்கிறார். அநேகருக்கு தர்மங்களை செய்த ஒரு மனிதர், இறையாண்மையை குறித்து தெரியாது, கட்டளைகளை குறித்து தெரியாது, ஆண்டவரை குறித்து மட்டும் தெரியும், கடவுளை மட்டும் நோக்கி பார்க்கிற ஒரு மனிதன், ஆண்டவரை பயந்து வாழ்கிற ஒரு வேற்று மதத்தை சார்ந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிறதான எண்ணம் அவருக்குள்ளே இருந்தது. இன்றைக்கு பிரதானமான ஒரு காரியம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு எண்ணம். இந்த வைரஸ் கிருமியினாலே அநேக வியாதிப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற எண்ணம் கிறிஸ்தவர்களாகி நாம் போகிறார்கள். இதுதான் பிரதான காரியமாகும். ரெண்டு அங்கியுடையவர் ஒன்று மற்றவர்கள் கூட என்று சொல்லியிருக்காங்க.
ஆகையினால் ஒரு கண்புக்குரியவர்களே நம் இடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அடுத்த காரியம் பார்க்கும் பொழுது அந்த கடைசி வசனம் சொல்லப்படுகிறது, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஒருவேளை ஆலயங்கள் இன்னைக்கு திறக்கப்படாத இருக்கலாம், அதற்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் ஆலயங்கள் திறக்கப்படும், அவனுடைய சமூகத்தில் நாம் கடந்து போய் ஜெபிப்போம், ஒருமணப்பட்டிருப்போம். அதே சமயத்தில் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு இருதயத்தில் வாசம் செய்கிற கடவுளாக இருக்கிறார். ஒருவர் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவரை கெடுப்பேன் என்று சொல்லுவார். கட்டப்பட்ட ஆலயங்களில் அவர் விரும்புவது இல்லை. தன்னுடைய சரீரமாகிய ஆலயங்களிலே ஆண்டவரை தங்க வைத்துக் கொண்டுகிற மனிதர்களாக நாம் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால், இந்த சரீரம் அவர் கொடுக்கப்பட்டது, ஜீவன் அவர் கொடுக்கப்பட்டது. ஆகையினாலே இருதயத்திலே வாசம் செய்கிற கடவுள், இருதயத்தை கேட்கிற கடவுளாக இருக்கிறவர்களே, ஆண்டவர் உன் இருதயத்தை கெடுத்துக் கொள்ளாமல், உன் இருதயமாகிய ஆலயத்தை கெடுத்துக் கொள்ளாமல், உன் அவயங்களை கெடுத்துக் கொள்ளாமல், உலக காரியங்களிலே சுண்டு போகாமல், நாம் எப்பொழுதுமே தூய்மையாக வைத்துக் கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம் இருப்போம். பொன்னிலையுடைய சாட்சி பகிர்ந்த வாழ்வு நமக்கு ஆண்டவர் நிச்சயமாக கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார். ஆகையினால் அன்புக்குரியவர்களே, இது COVID-19 குறித்து பயப்பட தேவையில்லை. உலகராட்சராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை படைத்திருக்கிறார், அவர் இருக்கிறார் என்கிறதான தைரியத்தை நாம் கடந்து செல்வோம், செபிப்போம். அவர் நமக்கு பரம வைத்தியராக இருக்கிறபடினாலே நமக்கு சுகத்தை கொடுப்பவர், ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உருவாய் தவிர ஒருவராலும் முடியாது என்கிற நம்பிக்கை விசுவாசத்தை நாம் நடந்து போவோம். கடந்ததாமே இந்த சக்தி தமிழ்க்கு காசு கொடுப்பார்கள். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் ஆண்டவரே, உம்முடைய சிறு சத்தியத்தை நாங்கள் கேட்பதற்கு நீ தந்த வாய்ப்புகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கொர்நேலியுடைய வாழ்க்கையில தான் ஆண்டவரே தேவனுக்கு பயந்து, ஆண்டவரே குடும்பமாக பயந்து, தேவ பக்தி உள்ளவனாகவும் அநேக தர்மங்களை செய்கிறவனாகவும், ஆண்டவரே உமக்கு எப்போது விண்ணப்பம் செய்கிறவனாக இருந்தது போல, இந்த நாட்களிலே நாங்களே எங்களை நாங்களே ஒடுக்கி கொண்டு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிப்பதற்கு நீ கிருபை தரும்படியாக செபிக்கின்றோம். இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட மரண ஓலைகளை கேட்கின்ற சூழ்நிலை மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல் இருக்கிற மக்களுக்காக, ஒடுக்கப்படுகின்ற வறுமை சூழ்நிலை இருக்கிறவர்களுக்காக நாங்கள் இறைஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. அவருடைய வாழ்க்கையில நீர் ஆண்டவரே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அளிக்கும்படியாக செபிக்கின்றோம். இந்த நாட்களில நாங்கள் அவர்களுக்காக செபிக்கின்றோம். இந்த கொடிய கொலை நோயிலிருந்து விடுதலை அளிக்கும்படியாக செபிக்கின்றோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மறைத்து, ஆண்டவரே சுமூகமான முறையில ஆண்டவரே இந்த ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு நல்ல நிலையிலே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலையை கொண்டு வருவதற்கு உடைய பாதப்பிள்ளை நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தந்தையே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல பாக்கியம் வரவாதே. ஆமென்.